வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இந்தியன் டூவை பொறுத்தவரைய ப்ரமோஷன் ரொம்ப பிரமாதமா இந்த முறை பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட், விக்ரமோட பெட்டரா பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து கேரளால உலகநாயகன் கமல்ஹாசன் கலந்துக்கிறாரு. உலகநாயகன் கமல்ஹாசன், டைரக்டர் சங்கர் மற்றும் அந்த படக்குழுவினர் எல்லாருமே வந்து இன்னைக்கு வெட்னஸ்டே 10th July லூலு மால் எடப்பள்ளி கொச்சி ஈவினிங் 6:30 வந்து இந்த நிகழ்வு. ஸோ கோகுலம் கோபாலன் ரொம்ப ஹாப்பியா அந்த நியூஸை போட்டிருக்காரு. இன்னைக்கு வந்து லூலு மால்ல, நாளைக்கு பெங்களூர்ல இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் இங்கே, நாளையோட பெங்களூரோட முடிப்பாங்க. ஸோ ஒரு நாள் கூட கேப் விடாம அடிச்சிருக்காரு ஆண்டவர். சிங்கப்பூர் மலேசியான்னு ஆரம்பிச்சு, அதுவும் மலேசியாலேருந்து சிங்கப்பூருக்கு கார்ல வந்திருக்காங்க. ஃப்ளைட்டு கிடைக்காம, ஏன்னா லேட் ஆயிடுச்சு, பர்டிகுலர் டயத்துக்கு மேலே ஃப்ளைட் யூஸ் பண்ண முடியாம 4 hours கார்ல வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. இதுல வந்து ஒரு காமெடி என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்டேட் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வலைப்பேச்சு, மற்றபடி அவங்க பட ரிவ்யூவோ ஒரு விஷயத்தை பத்தின அறிவோ அவங்களுக்கு இருக்காது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கமல் வந்து சார்ட்டர்டு ஃப்ளைட்டு கேட்குறாரு எங்க போனாலும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. ஏதோ கமல் மட்டும் தனியா சார்ட்டர்டு ஃப்ளைட்ல போற மாதிரி, ஒட்டுமொத்த படக்குழுவும் ஒன்னாதான் போறாங்க. 20-30 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு ஒரு ப்ரொமோஷன்னா படத்தில் உள்ள நடிகர்கள், ப்ரொடக்ஷன் க்ரூ எல்லாரும் தான் இருப்பாங்க. மொத்தமாக போகிறாங்க 30 பேர். அவங்க 30 பேருக்கும் தான் ஒரு ஃப்ளைட்டு. ஏன்னா ஃப்ளைட் டைமிங், அவங்க இப்போ நம்ம நார்மல் ஃப்ளைட்டில் புக் பண்ணி போனோன்னா அது எந்த டைமிங்கோ அதில் புக் பண்ணி, அதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு போய் அப்படி காத்திருந்து அப்படி போகணும். இது அப்படி கிடையாது. சார்ட்டர் ஃப்ளைட்னா இவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ போகலாம். 1. 2, கமல் என்ன ட்ரெயினில் போக முடியும், அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்து போக முடியும். ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்க இதை பிளான் பண்றாங்க, எப்படி பண்ணணுமோ, எப்படி நடிகர்களுக்கு வசதியா இருக்கணுமோ. 70 வயதுல ஒருத்தர் ஊர் ஊரா போய் ப்ரொமோஷன் பண்றாரு, அவர் என்ன ட்ரெயின்ல வித்தவுட்ல போக முடியும். கொஞ்சம் விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசனை பண்ணிட்டு பண்ணணும். சும்மாவா, அதாவது இந்த படத்தை பத்தி ஏதாவது நெகட்டிவா சொல்லணும். முதல்ல வந்து படம் நல்லா இல்லை, 2K kids பிடிக்காது, அப்படி இப்படின்னு உருட்டுனானுங்க. இன்றைக்கி வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு, ஓவர்சீஸ் புக்கிங்காக இருக்கட்டும், இந்தியா புக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமாக இருக்குது, எதிர்பார்ப்பு பிரமாதமாக இருக்குன்னு ஒன்று இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறானுங்க. ஸோ இது வந்து 100% ரொம்ப பைத்தியக்காரத்தனமான ஒரு விமர்சனம். இன்றைக்கி காலையில் 9 மணி நிலவரப்படி, 10ஆம் தேதி காலையில் 9 மணி நிலவரப்படி சினி ட்ராக் உடைய அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாடு பார்த்தோம்னா 1444 ஷோ, 1,69,486 டிக்கெட் புக் ஆயிருக்கு. 2.96 crore, அதாவது 3 crore ரூபா அட்வான்ஸ் புக்கிங் ஆயிருக்கு தமிழ்நாடு மட்டும். 30% புக் ஆயிருக்கு அட்வான்ஸ் புக்கிங்கு. ஸோ 30% ஃபுல் ஆயிடுச்சு. ஆனால் ஏன்னா பிவிஆர்லாம் திறந்தவொடனே முடிஞ்சு போச்சு. பிவிஆர்னா இவங்க கணக்கில் வருமானம் எனக்கு தெரியல, இன்னும் ஃபுல்லாக கம்பைல் ஆகலை, அதெல்லாம் வந்ததுன்னா இன்னும் கூட வரும். ஸோ பிரமாதமான ஒரு ஓப்பனிங், கம்பேர் டு விக்ரமோட இது பெட்டராக இருக்குது ஓப்பனிங்கு. அட்வான்ஸ் புக்கிங் பியூட்டிஃபுல், பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி கர்நாடகாவை எடுத்துக்கிட்டோம்னா 249 ஷோ, 16,505 டிக்கெட் விற்றுருக்கு. 42,34,000 ரூபா, 42 lakhs வந்து அங்க அட்வான்ஸ் புக்கிங் ஆயிருக்கு. 12% அட்வான்ஸ் புக்கிங் ஆயிருக்கு காலையில 9 மணி நிலவரப்படி. இன்னும் நிறைய ஷோ ஓபன் ஆகல. நிறைய நண்பர்கள் கேட்கறாங்க, என்னங்க இன்னும் பிவிஆர் ஓபன் ஆகல, ஐநாக்ஸ் ஓபன் ஆகல, மெயின் மால் எல்லாம் ஓபனே ஆகல, சிங்கிள் தியேட்டர் மட்டும்தான் ஓபன் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்க. எல்லாமே இன்னைக்கு ஓபன் ஆகும். அதே மாதிரி கேரளா வந்து இன்னைக்கு காலையில உலகநாயகன் அவர்கள், சாரி இன்னைக்கு ஈவினிங் உலகநாயகன் அவர்கள் கேரளா போனதுக்கு அப்புறம் 6:30 ஈவெண்ட், 7 மணிக்கு ஓபன் ஆயிடும். ஸோ கேரளாவும் இன்னைக்கு சாயங்காலத்திலேருந்து ஒரு கலக்கு கலக்கும், கும்முனு ஏறும். ஓவர்சீஸாக இருக்கட்டும், நார்த் இந்தியாவாக இருக்கட்டும், தெலுங்கு ரீஜனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு திங்கிங்கில் தான் இந்த படத்தை பொறுத்தவரை இருக்காங்க. ஏன்னா ஆஃப்டர் கல்கி வராரு, தெலுங்குலையும் ஹிந்திலையும் பெருசாக பண்ணும் இந்த படம். இந்தியன் 2 முதல் ஷோ எங்கே நடக்குதுன்னா அமெரிக்காவில் நடக்குது. இந்தியன் 2 வந்து தேர்ஸ்டே 6 மணி, சாயங்காலம் 6 மணிக்கு அங்கே, இந்திய நேரப்படி காலையில் 3:30 நமக்கு. அவங்க நம்ம காலையில 3:30 அவங்க வந்து படத்தை பார்த்துடுறாங்க. ஸோ ரிவ்யூலாம் 6 மணிலேருந்தே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த ரிவ்யூலாம் நம்ம பார்க்காம தான் படத்துக்கு போகணும். ரிவ்யூலாம் பார்த்துட்டு இவங்க என்ன நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தானுங்கன்னா நம்ம அதை நம்பி போ, எதை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. ஒரு படம் அப்படின்னா இந்த படம்னு இல்லை, இந்தியன் 2 இல்லை, எந்த படமாக இருந்தாலுமே
நம்ம பார்த்து நமக்கு பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும், நமக்கு பிடிக்கலன்னா நல்லா இல்லை. அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி, எல்லாருமே நல்லா இல்லைன்னு சரி, அடுத்தவனை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. இப்போ நம்ம சோசியல் மீடியா காலகட்டத்தில் என்னன்னா, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிற மாதிரியே நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் இருக்குது. அந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நம்ம நமக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ அமெரிக்காவில் இந்திய நேரப்படி காலையில் 3:30 AM 3:30 AM அதுக்கு வந்து படத்தை போட்டுறாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 3:30 அவங்க அப்போ ஆரம்பிச்சிடும், 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும், 6:30 முடிஞ்சிடும் படம். அதுக்கப்புறமே ரிவ்யூ வர ஆரம்பிச்சிடும். பெங்களூர் அதாவது கர்நாடகா கேரளாலலாம் காலையில் 6 மணிக்கு ஷோ போடுறாங்க. நமக்கு இங்கே 9 மணி, தமிழ்நாட்டில் 9 மணி 10, 10:30 இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி. சென்னையில் வந்து 9 மணி, ஏதோ கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு தியேட்டர்லாம் 7 மணின்னு நினைக்கிறேன், ஐமேக்ஸ் தியேட்டரு 7 மணிக்கு போடுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி போடுறாங்க. பட் இந்தியாவை பொறுத்தவரை 6 மணிங்கிறது தான் இயர்லியஸ்ட் ஷோவாக இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டில் கிடையாது, கேரளா கர்நாடகாவில் தான் இருக்குது, அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. இயக்குனர் சங்கருடைய படங்களில் ஒரு கேப்ஷன் இருக்கும் எப்போதுமே. ஜென்டில்மேன் பார்த்தீங்கன்னா சம்திங் ஸ்பெஷல்னு போட்டிருப்பாரு. காதலனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேப்ஷன் இருக்கும், எனது கனவின் விலையே 3 கோடியோ அந்த மாதிரி ஏதோ இருக்கும் படத்தோட பட்ஜெட்டு. இந்தியன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும். அந்த போஸ்டரை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன் Day 1 அந்த போஸ்டரை. நேற்றைய குற்றம், இன்றைய நியாயம், நாளைய சட்டம். இது நான் எதுக்கு தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன்னா, லஞ்சம்ங்கிறது இன்னைக்கு ரெலவெண்டே இல்லை, லஞ்சம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஊழல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது 96லயே அவர் கரெக்டா கணிச்சிருக்காரு. அதாவது லஞ்சம்ங்கிறது நேற்றைய குற்றமா இருந்திருக்கு. 96 காலகட்டத்தில் லஞ்சம் வாங்குறது குற்றம் அதுக்கு முன்னாடி. ஆனா அந்த காலத்துல அதை நியாயப்படுத்தியிருக்காங்க, லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லைன்னு. ஃபியூச்சர்ல எப்படின்னா எந்தெந்த துறைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சட்டமே போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாளைய சட்டம்னு கேள்விக்குறியோட போட்டிருப்பாரு. இன்னைக்கு இது சொல்றாங்கல்ல, இப்ப இது ரெலவெண்ட் இல்ல, 2K கிட்ஸுக்கெல்லாம் லஞ்சம்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இப்ப செந்தில் பாலாஜி எதனால ஜெயிலுக்கு போனாரு, லஞ்சம் வாங்கினதுனால தானே போனாரு. எதுக்காக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனாரு, அவரு லஞ்சம் வாங்கினதுலதான் போனாரு. எதுக்காக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டாங்க, லஞ்சம் வாங்கினதுனாலதான். ஸோ இன்னைக்கும் லஞ்சம், சசிகலா ஜெயிலுக்கு போனாங்க 4 வருஷம். ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க 6 வருஷம் எலெக்ஷன்லேயே நிற்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு வந்தது. அதாவது 2 வருடங்களுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு ஊழல் வழக்கில் சிறைக்கு போனீங்கன்னா நீங்கள் 6 ஆண்டுகள் எந்த தேர்தலையும் போட்டி போட முடியாது. அப்புறம் எல்லா கட்சியுமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் டிரான்ஸ்பரண்டான நிர்வாகத்தை கொடுப்போம், நாங்கள் வந்து எல்லாமே வந்து டெண்டர் தான் விடுவோம், எதையுமே தனியாக கொடுக்க மாட்டோம், நாங்கள் லோக்பாலை கொண்டு வருவோம், லோக் ஆயுக்தாவை கொண்டு வருவோம்னு எதுக்கு சொல்கிறாங்க. எல்லாமே இன்னைக்கும் லஞ்சம் ஊழல்ங்கிறது டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அதாவது லஞ்சம் ஊழல்ங்கிறது வந்து நமக்கு பொதுமக்களுக்கு வரவேண்டிய திட்டங்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணும். இப்போ ஒரு ரோடு ஒழுங்கா போடல அப்படின்னா அது வந்து நம்மளை பாதிக்கும். ஸோ அந்த மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமுமே மக்களை தான் பாதிக்கும் லஞ்சம் ஊழல்னால. இப்ப விஜய் மல்லையா இங்கிருந்து பணத்தை எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாருன்னா அது மக்களுக்கு தான் பாதிப்பு. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துல டீல் பண்றாங்க. அது நிச்சயமா இன்னைக்கு ரொம்ப ரெலவெண்டா இருக்கும். லஞ்சம் ஊழல்ங்கிறது எவர் கிரீன் இஷ்யூ, அது வந்து இன்னைக்கு ரெலவெண்டா இருக்காது. லஞ்சம் வாங்குறதெல்லாம் தப்பு இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நேர்மையா இருக்கணுங்கிறது எல்லா காலத்திலயுமே மக்கள் வந்து எதிர்பார்க்கிறது. அதாவது இப்ப எப்படி எதிர்பார்க்கிறாங்கன்னா, எவன் வந்து குறைச்ச தப்பு பண்றான், லெஸ்ஸர் ஈவில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். 2 கட்சி நிக்குது, 3 கட்சி தேர்தலை நிக்குதுன்னா உள்ளதுக்குள்ள எவன் நல்லவன், ஹூ இஸ் லெஸ்ஸர் ஈவில் அப்படின்னு பார்த்து நம்ம ஓட்டு போடுற நடைமுறையில தான் நம்ம இருக்கோம். அதனால லஞ்சம் ஊழல்லாம் இன்னைக்கும் ரெலவெண்ட் தான், இன்னைக்கும் இந்தியன் தாத்தா நமக்கு தேவைதான்.